வணக்கம் அன்புள்ளங்களே, நான் உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம் ஆசிரியர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷ லக்னக்காரர்களுடைய குணநலங்கள். மேஷ லக்னக்காரர்களுடைய குணநலங்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷ லக்னக்காரர்களுடைய குணநலங்கள். பொதுவாக லக்னங்கிறது ஒரு ஜாதகத்தில் உயிர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உயிர் லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடம்பு. லக்னம் வலுவாக இருந்தாலே அந்த ராசிக்காரர் வந்து ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க, பெரிய லெவலில் வரக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் மேஷ லக்னங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு சர ராசியாகவும் ஒன்றாம் படையாகவும் செவ்வாய் அதிபதியாகவும் உடையது ஆண் ராசி என்று சொல்லப்படக்கூடியது. அந்த மேஷ லக்னக்காரவங்களை பார்க்கும்போது எப்படி சொல்லலாம்னா அஞ்சா நெஞ்சர்களே சொல்லலாம். மேஷ லக்னக்காரர்களை அஞ்சா நஞ்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வீரம் வீரமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வீரம் அதிகம் உள்ளவர்கள், தைரியம் அதிகமாக இருக்கும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த இலக்கணத்துக்கு யார் பொருந்துவாங்கன்னா மேஷ லக்னக்காரர்கள் கட்டாயம் பொருந்துவாங்க. கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். யாராவது அவங்கள மேஷ லக்னக்காரங்களை சீண்டிட்டாங்கன்னு வச்சுங்களே, கட்டாயம் அவங்கள நம்ம ஜெயிச்சு ஆகணும், நம்மளை வந்து நம்மளை இது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம், போராடி ஜெயிச்சிடணும். மேஷ லக்னக்காரர்கள் என்றைக்குமே போராடி செல்வந்தர் ஆவார்கள், போராடி பின்னர் செல்வந்தர் ஆவார்கள். மக்களால் அதிகம் போற்றப்படக்கூடியவர்கள், இரக்க குணமுடையவர்கள், இரக்க குணமுடையவர்கள். பொருளாதாரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் 100க்கு 50% ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். கலைத்துறையிலையும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக காணப்படுவாங்க. கலைத்துறையில் இருக்கவங்க அரசியல்வாதிகள், அப்புறம் வந்து காவல், இவங்களுக்கு வந்து அதிகமாக எந்த வேலையில் நாட்டம் இருக்கும்னு வச்சுங்களேன், நில நெருப்பு சம்பந்தமான வேலை, நில சம்பந்தமான வேலைகள், இந்த தொழில்கள்லாம் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கு. அரசியல் இந்த மாதிரி இதுலேயும் அவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகமாக காணப்படும். காவல்துறையில் காவல்துறை பணிக்கு போகணுங்கிற எண்ணம் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அதிகம் காணப்படும். பொது சேவை செய்கிறதுல ரொம்ப அதிக விருப்பமாக இருப்பாங்க. என்னென்னா ஒன்று, இந்த முன்கோபத்தினால கொஞ்சம் நிறைய இழக்கிறதுக்கு வாய்ப்பு வரும், அதனால் முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். கடவுள் வழிபாடு கட்டாயம் வந்துட்டு என்ன, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம். மூத்தோர்களுடைய தன் அப்பா அம்மாவுடைய ஆலோசனை பெற்று எந்த விஷயத்துலையும் செய்கிறது நல்ல, என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு லெவலில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய பாசம் நேசம் உள்ளவர்கள்ட்ட போயிட்டு ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் ஒரு செயலில் செஞ்சாங்கன்னு வச்சுங்களேன், நச்சு முன்னேறுவாங்க. நட்பு வட்டாரங்களில் என்றைக்குமே மேஷ லக்னக்காரர்கள் கவனத்தோடு இருக்கணும், நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருக்கணும், பேச்சில் நிதானமாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்கிறது பேசிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லணும். அவசரப்பட்டு நம்ம முன்கோபத்தில் எதுவும் பேசிடக்கூடாது, அதனால் இவங்க நிறையா பாதிப்படைவாங்க. வண்டி வாகனங்களில் மேஷ லக்னக்காரர்கள் என்றைக்குமே வந்து மெதுவாக தான் போயிட்டு வரணும். ஏன்னா இவங்க ஒழுங்காக போனாலும் எதுக்க ஒரு ஆள் எப்படி வரான்னு சொல்ல முடியாது, அதனால் என்றுமே வண்டி வாகனங்களில் ஒரு 100க்கு 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த மாதிரி நிதானமாக போகிறது வாழ்க்கையில் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது. பேச்சியல் நிதானமாக இருக்கணும், வண்டி வாகனங்கள் நிதானமாக இருக்கணும். எந்த ஒரு செயல்களும் செய்யும் போதும் நிதானத்தோடு செய்தால் நிச்சயம் மேஷ லக்னக்காரங்க லைஃப்பில் நல்லா முன்னேறுவாங்க. மேலும் பார்க்கும்போது இவங்களுக்கு இறக்க குணம் அதிகம். ஆனால் இறக்க குணம் விரலுக்கத்தை தான் வீக்கம்னு சொல்கிற மாதிரி யாருக்கு இறக்கப்படணும் அப்படிங்கிறது இருக்குது, வெளுத்ததெல்லாம் பாலை நினச்சிடக்கூடாது. எந்த விஷயத்திலையும் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் செய்கிறது மேஷ லக்னக்காரர்கள் வாழ்க்கை உயர்வுக்கு ஒரு நல்ல பலன் அளிக்கும். மேலும் மற்றொரு ஜோதிட தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்த மருத்துவர் ஜோதிடர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்ட்ரோ. இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.